ஹே கைஸ், நீங்கள் இப்போது ஐடியில் ஜாப் சர்ச் பண்ணி உள்ளே வரணும் அப்படின்னாலே ஆப்டிடியூடுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ ஆப்டிடியூட் பொறுத்த வரைக்கும் ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று வந்துட்டு கோடிங் கொஸ்டின்ஸ் வச்சு கேட்பாங்க. ஸோ அந்த கோடிங் கொஸ்டின்ஸை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது. நம்ம இங்கே வந்துட்டு ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸ் மட்டும் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆப்டிடியூட் அப்படின்னு சொன்னோடே ஆப்டிடியூட் ரொம்ப கஷ்டமான விஷயம். நிறையா வந்து அதுக்காக நம்ம லேர்ன் பண்ணணும், ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணி படித்தா தான் நம்ம வந்து இனிஷியல் ரவுண்டு கிளியர் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. பட் அந்தமாதிரி எதுவுமே கிடையாது. நீங்கள் மினிமம் ஒரு 2 to 3 months ஸ்பெண்ட் பண்ணாலே போதும் இந்த ஆப்டிடியூட் நீங்கள் ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். நான் இனிஷியலாக ஜாப் சர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த ஆப்டிடியூட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு 2 months ஸ்பெண்ட் பண்ணேன். ஸோ நான் அப்போ வந்து என்னென்ன மாதிரி டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணேன், என்னென்ன மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் நான் படித்தேன் அப்படிங்கிறத இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டோன்ட் வேஸ்ட் டைம், திஸ் இஸ் அபின், நம்ம சாஃப்ட்வேர் இன்ஜினியர். வெல்கம் டு மை சேனல். நீங்கள் எந்த இன்டர்வியூ போனாலுமே அதில் 3 sections கண்டிப்பாக இருக்கும். ஒன்று வந்து குவான்டிட்டிவ் ஆப்டிடியூட், இன்னொன்று வந்து லாஜிக்கல் ரீசனிங், தேர்ட் வந்துட்டு வெர்பல் அபிலிட்டி. ஸோ இது மூணுத்தையும் செக் பண்ணுற மாதிரி தான் உங்களுடைய ஆப்டிடியூட் ரவுண்டுங்கிறது இருக்கும். ஸோ இந்த 3 sections பார்த்தீங்கன்னா ரொம்ப நிறைய டாபிக்ஸ் இருக்கும். பட் அதில் வந்துட்டு சில டாபிக்ஸ் மட்டும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு 18 topics இருக்குது. அந்த 18 topics நீங்கள் கம்ப்ளீட்டாக ப்ரிப்பேர் பண்ணாலே இந்த ரவுண்ட்ஸ் நீங்கள் ஈஸியாக கிளியர் பண்ணலாம். அந்த டாப்பிக்ஸ் ஒரு லிஸ்ட்டை வந்து கீழே நான் லிங்க்கில் கொடுக்குறேன், நீங்கள் வீடியோ முடிச்சுட்டு அதை போய் பாருங்கள். ஸோ இந்த 18 topics நீங்கள் பக்காவாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தீங்கனாலே மோஸ்ட் ஆஃப் த இன்டர்வியூஸ் நீங்கள் கிளியர் பண்ணலாம். ஸோ அதில் நீங்கள் ஒரு டாப்பிக்கு ஆவரேஜாக ஒரு 2 days நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க, அதை முடிக்கிறதுக்கு நீங்கள் 2 days எடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு 1.5 months வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக முடிச்சிடலாம். நீங்கள் இந்த கம்ப்ளீட்டாக டாப்பிக்ஸ் முடிக்கிறது மட்டும் இல்லாமல் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும். ஏன்னா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் உங்கள் டைம் வந்துட்டு அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கான டைம் வந்து ரெடியூஸ் ஆகிட்டே வரும். ஸோ நீங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் அதிகமாக ஸ்கோர் பண்ண முடியும். இதில் நீங்கள் ஃபார்முலாஸ் ஞாபகம் வச்சுக்கிறதுலாம் செகண்டரி தான். நீங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக கிளியர் பண்ணுறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். பேசிக்காக என்ன பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நான் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணுற செக்ஷன் எதுனா குவான்டிட்டிவ், அப்புறம் வந்துட்டு லாஜிக்கல் ரீசனிங், இதுதான் வந்து நான் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி சால்வ் பண்ணுவேன். ஏன்னா வெர்பல் அபிலிட்டி வந்துட்டு ரொம்ப அதிகமான டைம் எடுத்துக்கும். நிறைய பேராகிராஃப்ஸ் இருக்கும், அந்த பேராகிராஃப் நீங்கள் ஃபுல்லாக ரீட் பண்ணிவிட்டு கீழே இருக்க கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். சில சினானிம்ஸ் ஆன்னிம்ஸ்லாம் வரும், அதுக்கு உங்கள் மீனிங்கே சில வேர்ட்ஸ் கேன் புரியவே புரியாது. ஸோ அந்தமாதிரி இருக்கும்போது நீங்கள் இந்த குவான்டிட்டிவ் லாஜிக்கல்லாம் பார்த்தீங்கன்னா அது ஒரு சம்ஸ் மாதிரி வரும், அது நீங்கள் லாஜிக்கலாக திங்க் பண்ணி கூட நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து இந்த 2 sections தான் நான் ஸ்பெண்ட் பண்ணுவேன். அப்புறம் கடைசியாக இருக்க டைம் தான் நான் வெர்பல் ஸ்பெண்ட் பண்ணுவேன். சில கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஈச் செக்ஷன்லையும் குறிப்பிட்ட கட் ஆஃப் வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் ஈக்குவல் கட் ஆஃப் நீங்கள் மெயின்டைன் பண்ணி தான் வரணும். பட் மேக்ஸிமம் ஸ்கோர் நீங்கள் ஃபஸ்ட்டு 2 topics இந்த குவான்டிட்டி இந்த லாஜிக்கல் இது ரெண்டுத்தையும் மேக்ஸிமம் ஸ்கோர் எடுக்கிறது ட்ரை பண்ணுங்கள். சரி ஓகே ப்ரோ, இப்போ இதை எங்கே நான் லேர்ன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. நீங்கள் இந்த டாப்பிக்ஸை ஜஸ்ட் நோட் பண்ணிக்கிட்டு யூடியூப்பில் போயிட்டு நீங்கள் இந்த டாப்பிக்ஸை சர்ச் பண்ணாலே நிறைய வீடியோஸ் வரும், அதை பார்த்து நீங்கள் கற்றுக்கலாம். இல்லை எனக்கு வெப்சைட் வேணும் அப்படின்னா indiabricks.com, இது வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு வெப்சைட்டு. இந்தமாதிரி ஆப்டிடியூட் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா ஸோ அந்த வெப்சைட்டோட லிங்க் நான் கீழே தான் நீங்கள் போய் சர்ச் பண்ணி பாருங்கள். அந்த வெப்சைட்டில் வந்து உங்களுக்கு ஈச் டாப்பிக்கு தனித்தனி செக்ஷனாக கொடுத்து அதில் சம்ஸும் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் அங்கே ஈஸியாக போய்ட்டு சால்வ் பண்ணி பார்த்துக்கலாம். பட் நான் வந்து இந்தமாதிரி வெப்சைட்லாம் நான் யூஸ் பண்ணல. எனக்கு வந்து பேசிக்காக வெப்சைட் பார்த்தோம் அப்படின்னா ஒரு வீடியோஸ் பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா 100% நம்மளோட ஃபோக்கஸ் வந்துட்டு அந்த வீடியோவில் இருக்குன்னு சொல்ல முடியாது. இடையில ஆட் வரும், திடீர் நம்மளுடைய ஃபோக்கஸ் வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகி வேறு இடத்துக்கு போகும், நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்க முடியாது. ஸோ அதனால் நான் மோஸ்ட்லி என்ன யூஸ் பண்ணுவேன், புக்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன். நான் யூஸ் பண்ண புக்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா RS அக்ரவால். மோஸ்ட்லி இந்த புக் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நீங்கள் ஐடி ப்ரிப்பரேஷன் ஆப்டிடியூட் மட்டும் இல்லை, நீங்கள் கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாலுமே இந்த புக் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஆப்டிடியூட்ஸ் வந்து கிளியர் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த புக்கோட ஆவரேஜ் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 400-500 rupees வரும்னு நினைக்கிறேன். பட் இட்ஸ் ஒர்த் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். நீங்கள் இப்போ இனிஷியலாக ஜாப் சர்ச் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா இந்த புக் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இப்போ புக்கு யூஸ் பண்ணுறதுனால நாமளாக நீங்கள் வெப்சைட்டில் போய் எந்த ஒரு மார்க்கும் பண்ண முடியும், இம்பார்ட்டன்ட் டாப்பிக்ஸ் வந்து நீங்கள் நோட் பண்ணி வைக்க முடியாது. பட் உங்களோட ஓன் புக் அப்படிங்கிறப்போ நீங்கள் அதை நிறைய நோட் பண்ணி வச்சுக்க முடியும். நம்ம ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் ஸ்டாண்டர்ட்லேருந்து புக்ஸ் யூஸ் பண்ணி தான் படிச்சுட்டு இருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம புக்ஸே ப்ரிஃபர் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ஒரு பெஸ்ட்டான வேவாக இருக்கும். ஏன்னா மெயினான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோக்கஸ் வந்து அந்தளவுக்கு டிஸ்ட்ராக்ட் ஆகாது. நீங்கள் புக்கை மோதுமே கான்சன்ட்ரேட் பண்ணி அதை நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டாபிக் போயிட்டே இருக்கலாம். அண்ட் அடுத்த முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ ஒரு டாபிக் எடுத்து அந்த டாபிக் படிச்சுட்டுருக்கீங்கன்னா அதில் யூஸ் பண்ணுற ஃபார்முலாஸை தனியாக நோட் பண்ணி வைங்க. நீங்கள் நெக்ஸ்ட் டாபிக் போகும்போது ஜஸ்ட் அந்த ஃபார்முலாஸ் மட்டும் நீங்கள் ரீகால் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த ஃபார்முலாஸ்லாம் நீங்கள் கண்டினியூஸாக ரீகால் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா ஃபைனலாக நீங்கள் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். டாபிக்ஸ் வந்து உங்களுக்கு ஈஸியாக புரியும், இந்த ஃபார்முலா இந்த இடத்துல யூஸ் பண்ண உங்களுக்கு தெரியும். நீங்கள் இப்போ டைம் அண்ட் ஒர்க் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் வந்து லேர்ன் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா அது என்னென்ன ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது தனியாக ஒரு காலமில் நீங்கள் மென்ஷன் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுடைய ஓன் நோட் புக்கில். அண்ட் நீங்கள் அந்த ப்ராப்ளம்ஸ்க்கு இந்த ஃபார்முலாஸ் எப்படி எப்படி யூஸ் பண்ணிங்க அப்படிங்கிறத உங்கள் ஓன் வேர்ட்ஸில் சும்மா ரைட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் நெக்ஸ்ட் படித்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபார்முலாஸ் இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை ஆகணும். அந்தமாதிரி ஒரு நோட்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளே நிறைய பேர் வந்துட்டு இந்த சம் ஓகே எனக்கு புரிஞ்சிருச்சு நான் பார்த்துட்டேன் நெக்ஸ்ட் டைம் போட்டுரும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்ல எந்த ஒரு நோட்ஸுமே எடுக்காமல் நெக்ஸ்ட் மூவ் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். பட் ஒரு 5th topic 6th topic போகும்போது 1st topic என்ன நம்ம படித்தோம் அப்படிங்கிற சுத்தமாக மறந்துடுவோம். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் படிக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் உங்களுடைய நோட்ஸுக்கு அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். நீங்கள் நெக்ஸ்ட் டைம் அந்த நோட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட் டைம் அந்த நோட்ஸ் எடுக்கிறதுக்கு ஒரு 10 minutes ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அந்த நோட்ஸ் நீங்கள் பார்க்கும்போது 1 minute நீங்கள் என்னென்ன படிச்சிருக்கீங்க அப்படிங்கிற ஞாபகம் வரணும். ஸோ அந்தளவுக்கு உங்கள் நோட்ஸை பர்ஃபெக்டாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த நோட்ஸ் தான் உங்களுக்கு ஃபைனல் ஸ்டேஜ் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ நோட்ஸ்க்கு ரொம்ப அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அண்ட் மிஸ்டேக்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம என்னென்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ ஒரு இன்டர்வியூ போய் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா
நீங்கள் ஆப்டிடியூடில் உங்களுக்கு 0% ஒன்றுமே தெரியாது அப்படின்னாலும் ஆப்டிடியூடில் இருக்க சில கொஸ்டின்ஸை லாஜிக்கலாக திங்க் பண்ணி நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும். எனக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ஆன்சரை டிக் பண்ணிவிட்டு சட்டுன்னு க்ளோஸ் பண்ணிட்டு வெளில வரத்துக்கு தான் ட்ரை பண்ணுவீங்க. பட் அந்தமாதிரி ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா இப்போ சில கம்பெனிஸ் இருக்குது, டிசிஎஸ் எடுத்துட்டிங்கன்னா அதில் சில அல்காரிதம்ஸ்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. இப்போ இந்த கொஸ்டின் அப்படின்னா அந்த கொஸ்டினுக்கு வந்து மினிமமாக இவ்வளோ டைம் எடுத்தால் ஒரு பர்சனால் சால்வ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு ஆவரேஜ் டைமிங் இருக்கும். அதுக்கு முன்னாடி டக்குனு நீங்கள் ஒரு ஆன்சரை கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் கொஸ்டின் போனீங்கன்னா அந்த கொஸ்டினுக்குள்ள ஆன்சர் வந்து கரெக்டாக இருந்தாலுமே அதை ராங் தான் மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ அதனால் இந்த கொஸ்டினை நீங்கள் இனிஷியலாக போய்ட்டு படித்து பாருங்கள். அதை நீங்கள் ஆன்சர் பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லி சிம்பிளாக செக் பண்ணி திங்க் பண்ணி பாருங்கள். உங்களால் ஆன்சர் பண்ண முடிஞ்சதுன்னு ஆன்சர் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா அந்த டைம் நீங்கள் திங்க் பண்ணதுக்கப்புறம் அந்த ஆன்சரை நீங்கள் ஏதோ ஒன்று சூஸ் பண்ணி நெக்ஸ்ட் ஆன்சருக்கு போங்க. அண்ட் இந்த ஐடி கம்பெனிஸில் எவ்வளோ மார்க் எடுத்தால் நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட் ரவுண்ட் போகலாம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி வச்சுருப்பாங்க. சில ஒரு கட் ஆஃப் ரேஞ்ச் வச்சுருப்பாங்க. அந்த ரேஞ்ச் வந்து எப்படி கால்குலேட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு 1000 பீப்புள் அந்த ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்ட்லேயும் செகண்ட் ரவுண்டுக்கு ஒரு 500 பீப்புள் வேணும் அப்படிங்கிறப்போ அந்த ஃபஸ்ட்டு 500 பீப்புள் எந்த அளவுக்கு கட் ஆஃப் ரேஞ்ச் வச்சுருக்காங்க. இப்போ ஒரு 100க்கு ஒரு 50 மார்க்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்னா அந்த 50 மார்க்ஸ் இருக்கவங்க மட்டும் தான் எடுப்பாங்க. இன் சம் கேஸ் வந்து நிறைய பேர் ரொம்பவே கம்மியான ஒரு மார்க் எடுத்திருந்தாங்க அப்படின்னா அவங்க அதை ரெடியூஸ் பண்ணி 40-30 கூட போவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் முடிஞ்சளவு ஃபோக்கஸ் பண்ணி ஒன்றுமே ப்ரிப்பேர் பண்ணாலும் முடிஞ்சளவு ஃபோக்கஸ் பண்ணி அந்த கொஸ்டின்ஸ் உங்களுக்கு என்னென்ன தெரியுமோ அதை ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அண்ட் சில கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் மார்க்ஸும் வச்சுருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு கரெக்டான கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிங்க அப்படின்னா அது ஒரு உங்களுக்கு ஒரு 1 mark வரும். அதே ஒரு தப்பான கொஸ்டின்ஸ்க்கும் நீங்கள் ஆன்சர் பண்ணி தப்பாக ஒரு ஆன்சர் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா அதில் -0.5 marks அப்படின்னு ரெடியூஸ் ஆகும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் ஒரு கொஸ்டின் ஆன்சர் பண்ணி தான் உங்களுக்கு 1 mark வந்திருக்கும். இல்லை 0.5 ரெடியூஸ் ஆகிருக்கும். உங்கள் ஓவரால் மார்க் பார்த்தீங்கன்னா 0.5 தான் வந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்குதான் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இனிஷியலாக கைட் கொடுக்கும்போது அதை மென்ஷன் பண்ணிப்பாங்க இந்த ஆப்டிடியூட் ரவுண்டில் வந்து நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்குது அப்படின்ட்டு. நெகட்டிவ் மார்க்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் எல்லாத்தையுமே சூஸ் பண்ணுங்கள். நெகட்டிவ் மார்க்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தெரிஞ்ச கொஸ்டின் ஒரு 5 questions இருந்தாலும் பரவாயில்ல, அந்த 5 questions மட்டுமே சூஸ் பண்ணுங்கள். அண்ட் என்னுடைய பர்சனல் டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு 1.5 months ஸ்பெண்ட் பண்ணி அந்த டாபிக்ஸ்லாம் ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணி உங்கள் நோட்ஸ்லாம் எடுத்து வச்சிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் நீங்கள் மோக் இன்டர்வியூஸ் வந்து அதை அதிகமாக அட்டன் பண்ணும். இப்போ ஸ்பெசிஃபிக்காக வந்துட்டு நீங்கள் டிசிஎஸ் அட்டன் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த டிசிஎஸ்க்கே ஓல்டு கொஸ்டின்ஸ் பேப்பர்ஸ் வந்து நிறையா வெப்சைட்ஸில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா m4max.com அப்படிங்கிற வெப்சைட்டில் வந்துட்டு இந்த மாதிரி டிசிஎஸோட ஸ்பெசிஃபிக்கான கொஸ்டின் பேப்பர்ஸ் நிறையா இருக்கும். அந்த கொஸ்டின் பேப்பர் எடுத்து நீங்கள் உங்களுடைய மோக் டெஸ்ட் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா சில கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க யூஸ் பண்ண ஓல்டு கொஸ்டினையே அதே மாடலேயே திருப்பி இப்போ வந்து கேட்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் அந்த ஓல்டு கொஸ்டினை ஆல்ரெடி சால்வ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே சால்வ் பண்ணுறதுக்கான டைம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் அதிகமான கொஸ்டின்ஸ் வந்து ஆன்சர் பண்ண முடியும். ஸோ ஓல்டு கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து அந்த ஸ்பெசிஃபிக் கம்பெனிக்கான ஓல்டு கொஸ்டின் பேப்பர் வந்து சால்வ் பண்ணுறது ட்ரை பண்ணுங்கள். அந்த m4max அந்த வெப்சைட்டோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஆப்டிடியூடில் நிறையா ஸ்கோர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இருக்கிற எல்லா டாபிக்ஸுமே வந்துட்டு ஆவரேஜான ரேஞ்சில் படித்து வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு எந்த ஒரு டாப்பிக்லையுமே வந்துட்டு ஃபுல்லான ஒரு நாலேஜ் இருக்காது. இப்போ ஒரு டைம் அண்ட் ஒர்க் அப்படின்னா அந்த டாப்பிக்கில் கம்ப்ளீட்டாக நாலேஜ் இருக்காது. ஏதோ ஓரளவுக்கு நாலேஜ் அந்த ஃபார்முலாஸ் மட்டும் தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த டாப்பிக்கில் ஒரு 5 questions கொடுத்தாங்க அப்படின்னா அவங்க ஒரு 3 questions ஆன்சர் பண்ணுவாங்க, 2 questions ஆன்சர் பண்ண முடியாது. ஸோ அந்தமாதிரி ஃபாலோ பண்ணாதீங்க. நீங்கள் ஒரு 10 topics படிச்சிருந்தாலுமே அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் அந்த 10 topicலேருந்து என்ன கொஸ்டின் கேட்டாலுமே நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறமே வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் உங்களை ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்தால் தான் நீங்கள் எந்த கொஸ்டின் அட்டன் பண்ணாலுமே, ஈவன் கம்மியான கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணியிருந்தாலுமே அந்த கொஸ்டின் நீங்கள் 100% கன்ஃபார்மாக ரைட் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ண முடியும். அதுலேயே உங்களுக்கு வந்து ஆவரேஜ் கட் ஆஃப் மார்க் வந்து அதிகமாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி இம்பார்ட்டண்டான டாப்பிக்ஸில் வந்துட்டு உங்களை ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஒன்ஸ் நீங்கள் ஸ்ட்ராங் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு டாப்பிக்ஸ்லாம் நீங்கள் மூவ் ஆகுங்க. அண்ட் ஃபைனல் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி சொன்ன மாதிரியே டைம் அதிகமாக கன்சியூம் பண்ணுற சில கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் லாஸ்ட்டாக ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இனிஷியலாக வந்துட்டு எந்தெந்த கொஸ்டின்ஸ்லாம் உங்களுக்கு நல்லா தெரியுமோ, எந்தெந்த டாப்பிக்ஸ்லாம் உங்களுக்கு நல்லா தெரியுமோ அதில் வந்துருக்க கொஸ்டின்ஸ்க்கு ஈஸியாக ஆன்சர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் முடிஞ்சளவு ஃபாஸ்ட்டாக ஆன்சர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு தெரியாத டாப்பிக் இல்லை அதிகமாக டைம் கன்சியூம் பண்ணுற டாப்பிக்ஸ் போய் நீங்கள் லாஸ்ட்டாக ஆன்சர் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் ஆன்சர் பண்ணுற வரும்போது இனிஷியலாக நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச டாப்பிக்ஸில் ஆல்ரெடி ஆன்சர் பண்ணியிருப்பீங்க, ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஆன்சர் பண்ணியிருப்பீங்க. ஸோ உங்களுக்கு மீதி இருக்க டைமில் அந்த கொஸ்டின்ஸுக்கு ஒரு 4 questions இருக்குது அப்படின்னா நீங்கள் அதில் 2 questions ஆன்சர் பண்ணாலே உங்களுக்கு அது வந்துட்டு ஒரு ஆட் ஆன் மார்க்ஸ் மாதிரி இருக்கும். இது இல்லாமல் நீங்கள் போயிட்டு அந்த அதிகமாக டைம் கன்சியூம் பண்ணுற சில டாப்பிக்ஸ் எடுத்து அந்த கொஸ்டின்ஸ் எதாவது நீங்கள் ஆன்சர் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்க டாப்பிக்லேருந்து வர கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் ஆன்சர் பண்ண முடியாது. ஸோ அதனால் அந்தமாரி ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணாமல் ஃபஸ்ட் நீங்கள் வந்து ஈஸியாக இருக்க கொஸ்டினை சால்வ் பண்ணுறது ட்ரை பண்ணுங்கள். ஸோ தட்ஸ் இட். இந்த இம்பார்ட்டன்ட் டாப்பிக்ஸோட லிஸ்ட் வந்து கீழே இருக்க லிங்கில் இருக்குது. அண்ட் நான் சொன்ன வெப்சைட்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்கில் இருக்குது, ஜஸ்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது நல்ல இன்ஃபர்மேஷன் கிடச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோ லைக் பண்ணுங்கள். இந்தமாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. சீ நெக்ஸ்ட் வீடியோ. பை.